டெங்கு காய்ச்சலுக்கு பலியான ஒரு எண்ணிக்கை தொடர்பாக தமிழக அரசு தவறான தகவலை வெளியிட்டுள்ளதாக திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பூங்கோதை ஆலடி அருணா குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு வழங்கப்படும் சிகிச்சை தொடர்பாக அவர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு காய்ச்சல் தொடர்பாக போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு வந்து மரண விழுக்காடு வந்து அவங்க சொல்றது வந்து முழுக்க முழுக்க போய் உண்மைக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தொகுதிக்கு ஒரு மரணம் என்றாலும் 234 மரணங்கள். ஆனா இன்னைக்கு அவங்க வந்து நம்ம செயலர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரே வாரத்துல 3 நம்பர் கொடுக்கிறாரு. ஒரு நாள் 20 பேருங்கிறாரு, ஒரு ரெண்டு நாள் கழிச்சு 35 பேருங்கிறாரு, அப்புறம் 85 பேருங்கிறாரு, அப்புறம் நேத்து 70 பேருங்கிறாரு. அவர்கள் உண்மையான மரண விழுக்காடை மக்களுக்கு தெரிவிக்கவில்லை.